Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது செவ்வாழை கோதுமை அப்பம். கேரளா ஸ்பெஷல் செவ்வாழை கோதுமை அப்பம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் 1 கப் கோதுமை மாவு, 2 செவ்வாழை, 1/2 கப் நாட்டு சக்கரை, நீங்க வெல்லம் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவுனது, ஃப்ளேவர்க்காக கொஞ்சம் ஏலக்காய் 1 கப் கோதுமை மாவை இந்த மாதிரி மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் 1/2 கப் தண்ணி ஊத்தி கொஞ்சமா 1 பிஞ்ச் salt போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. ஏன் அப்படி வைக்க சொல்றேனா அப்பதான் கட்டி இல்லாம ஈஸியா கலர முடியும். நெக்ஸ்ட் இந்த வெல்லத்தை நாம கரைச்சு எடுத்து வச்சுப்போம். இதுக்கு பாகு பதம் எதுமே கிடையாது, ஜஸ்ட் தண்ணியில மெல்ட் ஆனா போதும். இந்த மாதிரி சாஸ் பேன் எடுத்துக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் கரையற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்துனா போதும். இந்த மாதிரி 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை இப்படி நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. கம்பி பதம் எதுவும் கிடையாது, நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. கரைச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி. பாருங்க இந்த மாதிரி ஜலஜலன்னு கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க தனியா. நெக்ஸ்ட் செவ்வாழைய இந்த மாதிரி உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா கனிஞ்ச பழமா எடுத்துக்கோங்க. செவ்வாழை தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். செவ்வாழை நிறைய சத்து இருக்கிறதுனால நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம 10 நிமிஷம் ஆல்ரெடி தண்ணி ஊத்தி ஊற வச்ச கோதுமை மாவை நல்லா எடுத்து பிணைஞ்சுக்கோங்க. கட்டி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி கட்டி இல்லாம பிணைஞ்சு கோதுமை மாவை இப்படி நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாம வெள்ளை கரைசல்லாம் ஆட் பண்ணணும்ல, அதனாலதான். இப்ப நாம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க வாழைப்பழத்தை இதுல ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி நாம கரைச்சு வச்சிருக்க வெள்ளை கரைசல ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளக்கரைசல ஆற விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளக்கரைசல ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் தேங்காய் துருவல் நாம எடுத்து வச்சிருக்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலை இதுல ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணிட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டா கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இப்படி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி பணியார தவாவை இதுல வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பணியார தவா இல்லைன்னா நார்மல் நம்ம கடாயிலேயும் ஆயில் ஊத்தி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எல்லா குழியிலையும் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை இதுல ஆட் பண்ணிக்கோ. ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்ட்டு ஒரு டிராப் ஊத்தி பாருங்க. கொஞ்சமா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப இது ஃபுல்லா அந்த குழி ஃபுல்லா ஊத்தாதீங்க, ஹாஃப் ஊத்திக்கோங்க. செவ்வாழை சாப்பிடாத பசங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்கா நீங்க ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வரவும் கூட நீங்க ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்படி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் டர்ன் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. டர்ன் பண்ணி போடுறச்ச கொஞ்சம் ஃப்ளேம மீடியம்ல வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேம மீடியம்ல வச்சு நல்லா ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல வர்ற மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க எல்லா அப்பமும் நல்லா வெந்துருச்சு, நல்லா ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க பவுலுக்கு ரெண்டா டைம் ஊத்தும் போது எண்ணெய் விட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஊத்துன எண்ணெயே அப்படியே இருக்கு, நிறைய எண்ணெயும் குடிக்கல. டைம் கொஞ்சம் ஸ்லோவா வச்சுக்கோங்க.
இதல நாம பேக்கிங் சோடா எதுமே சேர்க்க வேண்டாம் ஏனா வாழைப்பழம் சேர்த்திருக்கனால ரொம்பவும் சாஃப்ட்டா இருக்கும் இப்ப நல்லாவே வெந்திருச்சு இத நாம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபைனலா நம்மளோட கேரளா ஸ்பெஷல் செவ்வாழை கோதுமை அப்பம் ரெடி ஆயிச்சு பாருங்க நீங்களே குண்டு குண்டா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க நல்லா உள்ளேயும் வெந்திருக்கு நீங்களும் உங்க குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுங்க செவ்வாழை சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை